Satire hardly finds a place in Sanskritam literature. In the long history of literature, you might find a few examples of poets like Kshemendra or Neelakantha Dikshita, Venkatadhurin. These are some of the people who have attempted on portraying the evils of society through using methods of satire. But Neelakantha Dikshita had sort of perfected this art in his Kalividambanam, where he has ridiculed the hopeless state of the present day society in the 17th century. Not present day as in 21st, but a lot of things do apply today, especially some of the verses that he talks about, where he describes the astrologers in the Kalikalam. As to the question of what type of astrologers are always accepted in the society or honored in the society, he says, Nirdhananam dhanavaptim, dhaninam adhikam dhanam, bruvana sarvatha grahya lokair jyotishika janaha. Nirdhananam dhanavaptim, dhaninam adhikam dhanam, bruvana sarvatha grahya lokair jyotishika janaha. Grahyaha, jyotishika janaha, grahyaha lokaihi. Everybody accepts only such astrologers who foretell, you know, nirdhananam. For those who do not have any money, you will get a lot of wealth. Kavalaye padadapa unakku nariya selvam kidaikum appdinu solra jyotishanam. Dhaninam selvandanukku vande adhikam dhanam itopi adhikam prapsyate. உனக்கு இதை விட இன்னும் வசதியாக நீ வந்து கிடைக்க போகிற அப்படின்னு சொன்னால் உடனே சந்தோஷப்பட்டுருவோம். ஸோ எதை கேட்டால் மனுஷா சந்தோஷப்படுவாளோ அதை வந்து சொல்கிறவன் தான் அஸ்ட்ராலஜர். அவனை தான் வந்து மரியாதை கொடுத்து அக்செப்ட் பண்ணிப்பா சொசைட்டியில். ஆயு பிரஷ்னே தீர்க்கமாயுகோ வாச்சியம். இதுதான் ஐ ஃபீல் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன கலிகால அஸ்ட்ராலஜர். அதாவது ஆயு பிரஷ்னே, நம்ம போய் ஜாதகத்தை எடுத்துன்னு காமிக்கிறோம், ஏப்பா நான் ரொம்ப நாள் உஷரோட இருப்போமான்னு கேட்குறோம். ஆயு பிரஷ்னே தீர்க்கமாயுகோ வாச்சியம், ரொம்ப நாள் இருப்பப்பா, கவலையே படாதோ, ஆள் ரேக்க ஓஹோ அப்படின்னு சொல்கிறா. மௌஹூர்த்திகைஹி ஜனைஹி ஜீவந்தோ பகுமன்யந்தே. ஒருவேளை உயிரோடு இருந்துட்டான்னா பிரச்சனை இல்லை, உன்னை வந்து கொண்டாட போகிறான் ஓஹோன்னு. ஏன்னா யூ செட் யூஆர் கோயிங் டு லிவ் அ லாங் லைஃப் இல்லையா? அதனால ஜீவந்தோ பகுமன்யந்தே மிருதாஹா பிரக்ஷந்திகம் புனக. இஃப் தே ஆர் டெட், யாரை வந்து கேட்க போகிறான்? செத்து விட்டான்னா. ஆயு பிரஷ்னே தீர்க்கமாயுர்வாச்சியம் மௌஹூர்த்திகைஹி ஜனைஹி ஜீவந்தோ பகுமன்யந்தே மிருதா பிரக்ஷந்தி கம் புனஹ. தி என்டையர் வேர்ல்டு இஸ் ஃபில்டு வித் அஸ்ட்ராலஜர்ஸ். அதாவது தெருவுக்கு தெரு நமக்கு வந்து பிள்ளையார் இருக்கிற மாதிரி தெருவுக்கு தெரு ஒரு ஜோசியன் இருப்பான். அபி சாகர பர்யந்தா விஜேதவ்யா வசுந்தரா. சாகர பர்யந்தா, சாகரம் வரையில் நம்ம வந்து வசுந்தரா பூமியை தேடினோம் வச்சுக்கோங்கோ. தேசோ ஹியரத்னி மாத்திரோபி நாஸ்தி தெய்வஜ்ஞ வர்ஜிதா. தேசோ ஹியரத்னி மாத்திரோபி நாஸ்தி தெய்வஜ்ஞ வர்ஜிதா. ஒரு சிறிதளவு இந்த தேசம் கூட தெய்வஜ்ஞ வர்ஜிதா நாஸ்தி. யூ கெனாட் ஃபைண்ட் ஈவன் அ பிட் ஆஃப் லேண்ட் அன்ஆக்குபைட் பை அன் அஸ்ட்ராலஜர். எல்லா கோணத்துலேயும் ஒரு ஜோசியன் உட்காந்துட்டு எதையாவது சொல்லிட்டு தான் இருக்க போகிறான். நம்புறதும் நம்பாததும் நம்ம கையில் இருக்குது. கிட்டத்தட்ட 400 இயர்ஸ் பேக் நீலகண்ட தீட்சிதர் கிண்டல் அடிச்சிருக்கார் ஜோதிஷால. இன்னி வரைக்கும் அந்த கிண்டலும் குறையல, அதுக்காக ஜோதிஷால் மேலே நம்பிக்கையும் குறையலை.